அதிக செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நவீன காலத்திற்கு ஏற்ப நாட்டை மேம்படுத்துவதில் மக்களவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சமூகத்தின் முன்னேற்றம் குறித்து செய்திகளை வழங்குவது ஊடகத்துறையின் கடமையாகும். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். வங்கக்கடலில் சென்னைக்கு அருகே 590 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி நாளை மறுநாள் மகாபலிபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை. நிவர் தீவிர புயல் வரும் 25ஆம் தேதி கரையை கடக்கும்போது மின்சாரம் துண்டிக்கப்படும். மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி பேட்டி. விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடங்கப்பட்ட பல்வேறு கட்டுமான பணிகள் குறித்த காலத்திற்கு முன்னதாகவே முடிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 10 காலத்திற்கு மேலாக நீடித்த பல பிரச்சினைகளுக்கும் தமது தலைமையிலான அரசு தீர்வு கண்டுள்ளதாக புதுதில்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்று திறந்து வைத்து பேசுகையில் அவர் தெரிவித்தார். மறைந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் காலத்தில் பேசப்பட்ட அம்பேத்கர் நினைவு சர்வதேச மையத்தின் கட்டுமான பணிகள் அவருக்கு அடுத்து வந்த அரசுகளால் பல ஆண்டுகள் தொடங்கப்படாமல் இருந்ததாகவும், 23 ஆண்டுகள் கழித்து தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கட்டுமானத்தை முடித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதேபோல் தற்போதுள்ள ஆட்சியில்தான் மத்திய தகவல் ஆணையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டத்தரப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் சர்வதேச தரத்திற்கு போர் நினைவுச் சின்னம் கட்டப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகள் விவாதிக்கப்பட்ட போதிலும் இந்தியா கேட் அருகே அதற்கான சின்னத்தை தமது தலைமையிலான அரசுதான் அமைத்தது என்றும் பிரதமர் மோடி கூறினார். தசகோ சே சலி ஆ ரஹி சமஸ்யாய் டாலனே சே நஹி உன்கா சமாதான் கோஜனே சே சமாப்த ஹோதி ஹை. सिर्फ सांसदों के निवास ही नहीं बल्कि यहां दिल्ली में ऐसे अनेकों प्रोजेक्ट्स थे जो कई कई वर्षों से अधूरे थे, लटके पड़े थे. कई इमारतों का निर्माण इस सरकार के दौरानी शुरू हुआ और तय समय से पहले समाप्त भी हुआ. பதினேழாவது மக்களவை அமைக்கப்பட்ட காலத்திற்கு பின்னர் நாட்டில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் தான் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை அரசு மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். அடுத்த 10 நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வதில் மக்களவை முக்கியமான பங்களிப்பை செலுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். किसी युवा लोकतंत्र के लिए भी उतनी ही महत्वपूर्ण है. आप देखिए, अभी 2019 के चुनाव के साथ ही हमने 16वीं लोकसभा का कार्यकाल पूरा किया है. ये समय देश की प्रगति के लिए, देश के विकास के लिए बहुत ही ऐतिहासिक रहा है. 2019 के बाद से 70वीं लोकसभा का कार्यकाल शुरू हुआ है. इस दौरान भी देश ने जैसे निर्णय लिए हैं, जो कदम उठाए हैं, उनसे ये लोकसभा अभी ही इतिहास में दर्ज हो गई है.
பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய குடியிருப்பு சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. டாக்டர் பி டி மார்க் சாலையில் ஏற்கனவே இருந்த 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 8 பங்களாக்களை இடித்துவிட்டு 76 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி கட்டப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காலத்திலும் பணிகள் பாதிக்கப்படாமல் குறித்த காலத்திற்குள் முடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட தொகையில் 14% சேமிக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சாம்பலிலிருந்து தயாரிக்கப்பட்ட செங்கற்கள் மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் எல்இடி பல்புகள் பொது இடங்களில் தேவையில்லாத நேரத்தில் மின் விளக்குகளை தானாக அணைக்கும் வசதி, குறைந்த மின்சாரத்தை நுகரும் குளிர்சாசன வசதிகள், மழைநீர் சேகரிப்பு, சூரிய மின்சக்தி என சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பல்வேறு அம்சங்கள் இந்த குடியிருப்புகளில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பு மருந்து விநியோகம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நாளையும் நாளை மறுநாளும் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை நடைபெறும் ஆலோசனையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்துகள் இந்தியாவில் மனிதர்களுக்கு செலுத்தப்பட்டு பல்வேறு கட்ட பரிசோதனையில் உள்ளன. ரஷ்யா தயாரித்துள்ள ஸ்புட்னிக் என்ற தடுப்பு மருந்தை இந்தியாவில் விநியோகிப்பது தொடர்பாகவும் பேச்சுக்கள் நடைபெற்று வருகிறது. இது தவிர ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள தடுப்பு மருந்து மேலும் சில தடுப்பு மருந்துகளையும் பயன்படுத்துவது குறித்து மத்திய அரசு மாநில அரசுகளுடன் பேச்சு நடத்தி வருகிறது. இந்த நிலையில் நாளை முதலமைச்சர்களுடன் பிரதமர் கலந்துரையாடும் போது தடுப்பு மருந்து விநியோகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. லக்னோ பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளை மறுநாள் மாலை நடைபெறும் லக்னோ பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். தெற்கு மற்றும் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் நிவர் புயலாக வலுவடைந்து அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மைய கூடுதல் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து 25ஆம் தேதி பிற்பகலில் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும் என்று கூறினார். சென்னைக்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவித்த அவர், கடலோர மாவட்டங்களில் நாளை மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் அவர் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போதைய நிலவரப்படி எதிர்வரும் 25ஆம் தேதி பிற்பகலில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். புயல் காரணமாக நாளை தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், காரைக்கால் மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். நிவர் அதிதீவிர புயல் மாமல்லபுரம் காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்க உள்ளதால் மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. புயல் சேத தடுப்பு நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார். மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார், அரசு தலைமைச் செயலர் சண்முகம் உள்ளிட்ட பலரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர்.
நிவர் புயல் மாமல்லபுரம் காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சேதாரங்களை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். நிவர் அதிதீவிர புயல் வரும் 25ஆம் தேதி கரையை கடக்கும் போது பாதுகாப்பு நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து மண்டல தலைமை பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயலை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்படும் போது பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார். நாளை மறுநாள் கரையை கடக்கும் நிவர் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு பேரிடர் மேலாண்மை மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாழ்வான பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக அரசு முகாம்களுக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். நிவர் புயல் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோதண்டராம கிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையுடன் இணைந்து சுகாதாரத்துறையும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்படும் பகுதிகளாக கணிக்கப்பட்டுள்ள இடங்களில் உயர் அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித பேரிடர் நிலைமையையும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக கூறினார். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அரசின் தலைமை செயலாளர் சண்முகம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் என்பதால் பாதுகாப்பற்ற இடங்களில் வாழும் பொதுமக்களை அரசு முகாம்களில் தங்க வைக்குமாறு முதன்மை செயலாளர் மாவட்ட ஆட்சியர்களிடம் அறிவுறுத்தினார். இதனிடையே நிவர் புயல் குறித்து தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு முதன்மை செயலாளர்களிடம் மத்திய அமைச்சரவை செயலர் ராஜீவ் கௌபா இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது மத்திய அரசின் சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சமூக முன்னேற்றம் குறித்த செய்திகளை வழங்குவது ஊடகத்துறையினரின் கடமை என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். இந்திய தகவல் தொடர்பு கழகத்தின் காணொலி காட்சி பயிற்சியை ஒருங்கிணைத்து பேசிய அவர், பத்திரிகை துறை மாணவர்களுக்கு சமூகத்தில் நிலவும் நல்ல முன்னேற்றங்கள் குறித்த செய்திகளை வெளியிட அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தால் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அனைத்து தரப்பினரும் வரவேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பத்திரிகை துறையினர் எந்த ஒரு செய்தியையும் பரபரப்பான செய்திகளாக வெளியிடாமல் சமூகத்திற்கு தேவையான செய்தியை மட்டும் வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் பல்வேறு துறைகளில் தகவல் தொடர்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மக்களின் வாழ்வாதாரத்தை எளிமையாக்கும் வகையில் பத்திரிகை துறையினர் செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிறப்பு ரயில்கள் உட்பட அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் சேவையை நிறுத்துவது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் எவ்வித முடிவும் எடுக்கவில்லை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் மாதங்களில் கொரோனா பரவலை எதிர்கொள்ள புதுதில்லி, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் அசாம் மாநில அரசுகள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி அசோக் பூஷன் இந்த 4 மாநில அரசுகளுக்கு கொரோனா பெருந்தொற்றை தடுக்கும் வகையில் மத்திய அரசு வழங்கியுள்ள உதவிகளை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். தலைநகர் புதுதில்லி மற்றும் அசாம் மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதி அசோக் பூஷன் அங்குள்ள மருத்துவமனைகளில் ICU மருத்துவ வசதியை அதிகரிக்க செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கிஃப்ட் வந்திருக்கு,
ஆஹா, லெஜெண்டோட பேட். இத வெச்சு தான் நான் ஆடுவேன். அரே, எதிர்கால பேட்டிங் லெஜெண்ட்னா? லெஜெண்ட் யார் பேர் எழுதி இருக்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும். என்னப்பா? பாத்தீங்களா? இதுல என் பேர் எழுதி இருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனை இருக்கும். அதனால தான் ஆர்பிஐ சொல்லுது, பேங்க் அக்கவுண்டோ அல்லது லாக்கரோ நாமினியே கண்டிப்பா நியமிங்க. எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஜெகதீஷ் சந்திரபோஸ் நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் பேராசிரியர் டாக்டர் அனுராதா மற்றும் ஜே ஜி இந்து வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மூத்த முதல்வர் டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி உடன் உரையாடுகிறார் ஜான் தன்ராஜ். இன்று இரவு 7:30 புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியை காணுங்கள். பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவ படிப்புக்கான பொது கலந்தாய்வு சென்னையில் இன்று தொடங்கியது. கடந்த 18 முதல் நடைபெற்று வரும் கலந்தாய்வில் முதல் கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. அதற்காக ஒதுக்கப்பட்ட 405 இடங்களில் கலந்தாய்வு மூலமாக 399 இடங்கள் நிரப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக விளையாட்டுப் பிரிவு, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் ஆகிய சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. அதில் விளையாட்டு மற்றும் முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் பிரிவில் அனைத்து இடங்களும் நிரம்பிய நிலையில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மொத்தமுள்ள 132 இடங்களில் 44 இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன. 91 இடங்கள் காலியாக உள்ளன. இந்நிலையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. முதல் நாள் கலந்தாய்வுக்கு 361 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் புதிய வேளாண் சட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற இணையமைச்சர் வி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கோவை மண்டல அலுவலகம் சார்பில் கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் நோக்கத்திற்காக வேளாண் சட்டத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். கேரள தங்கக்கடத்தல் விவகாரத்தில் பாஜக எந்த அழுத்தமும் தரவில்லை என்றும் அமலாக்கத்துறை சுதந்திரமாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். கேரளாவில் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள சைபர் கிரைம் சட்டம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் முரளிதரன் தெரிவித்தார். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் எல் முருகன், தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை பாஜக தொடங்கியுள்ளதாக கூறினார். 48,000 வாக்குச்சாவடிகளில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 6 தொடங்கப்பட்ட வேல் யாத்திரை சிறப்பாக நடைபெற்று வருவதாக எல் முருகன் குறிப்பிட்டார். நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 டிசம்பர் 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத் திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவு செய்திகள். திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்க வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு காட்டாமல் காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகளுக்கு பிஜேபியினர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புயல் சேத தடுப்பு நடவடிக்கையாக அரசு தெரிவிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 60 பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் உமாமகேஸ்வரி தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயலின் போது பாதிப்பு ஏற்பட்டால் 1077 என்ற தொலைபேசி எண் வழியாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என கூறினார். தர்மபுரி மாவட்டம் பிடமனேரியில் மீன்வளத்தை அதிகரிக்க செய்யும் நடவடிக்கையாக 35,000 மீன் குஞ்சுகளை இருப்பு செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா தொடங்கி வைத்தார். பிடமனேரி ஊராட்சி ஒன்றியத்தில் ஹெக்டேருக்கு 5,000 மீன் குஞ்சுகள் வீதம் மொத்தம் 35,000 மீன் குஞ்சுகளை குளத்தில் இருப்பு செய்யும் பணி நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில சிறப்பு ரயில்களை ரத்து செய்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் மற்றும் திருச்சி வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்படுகிறது. தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில்கள் நாளை மறுநாள் என இரு தினங்களும் திருச்சி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில்கள் நாளை மறுநாள் மட்டும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மேலும் 1904 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1624 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 771619 பேரில் 747754 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 12,245 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று மேலும் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,622 அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 482 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எட்ட தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜெர்மன் பிரதமர் ஆஞ்சலா மெர்கல் தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டில் உரையாற்றிய அவர், பெருந்தொற்று காலத்தில் பெறப்பட்ட படிப்பினைகளைக் கொண்டு எதிர்வரும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறினார். கொரோனா தடுப்பூசி அனைத்து நாடுகளுக்கும் வழங்க வளர்ந்த நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்க பொருளாதாரத்தை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பாரிஸ் பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையாக கூறியுள்ளார். G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியது நியாயமான நடவடிக்கை என்று கூறினார். அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில் இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் மிக மோசமாக சுற்றுச்சூழலை நாசப்படுத்தும் சக்திகளிடம் அமெரிக்காவின் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் 1,000 கோடி டாலர்களையும் இழக்க முடியாது என்றும் அவர் கூறினார். பாரிஸ் பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியதிலிருந்து கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த எந்தவொரு நாடும் எடுக்காத நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நைஜீரியாவில் அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்திய நபர்களால் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் கடத்தி செல்லப்பட்டனர். அந்நாட்டின் வடமேற்கு மாகாணத்தில் மசூதி ஒன்றில் தொழுகை நடந்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. கடத்தி செல்லப்பட்ட 18 பேரில் மசூதியின் இமாமும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை.
கொரோனா தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகளையும் அடுத்த ஆண்டு நடத்த ஜப்பான் முன்வந்துள்ளதை G20 நாடுகளின் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் ஜப்பானுக்கு ஆதரவு அளிப்பதாக சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் நடைபெற்ற G20 நாடுகளின் உச்சி மாநாட்டின் இறுதியில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தொட்டிலிருந்து மனித குலம் விடுபட்டுள்ளதையும் உலக ஒற்றுமையையும் எடுத்துக்காட்டும் வகையில் ஒலிம்பிக் போட்டிகள் அமையும் என்றும் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதேபோல் 2022 ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளையும் மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளதாகவும் G20 நாடுகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து காணலாம். மெக்சிகோவில் உயிரியல் பூங்கா ஒன்றில் புதிதாக பிறந்த 5 ஆப்பிரிக்க சிங்க குட்டிகள் தாயுடன் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடுவது அங்குள்ள பணியாளர்களை உற்சாகமடைய செய்துள்ளது. தெலஸ்கலா மாகாணத்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் 2 ஆண் மற்றும் 3 பெண் சிங்க குட்டிகள் பிறந்துள்ளன. பிறந்த 6 மாதங்களான நிலையில் அங்குள்ள பூங்கா பகுதிகளில் ஒன்றாக சுற்றித் திரிவது, கர்ஜிப்பது, சோம்பல் முறிப்பது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு விளையாடி வருகின்றனர். சீனாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள குன்ஹாய் மாகாணத்தில் உள்ள பாண்டா இல்லத்தில் 2 பனிக்கரடிகள் உற்சாகமாக விளையாடி வருகின்றன. ஜினிங் நகரில் அமைந்துள்ள இந்த பாண்டா பாதுகாப்பு இல்லத்தில் 4 வயதுடைய 2 பாண்டா கரடிகள் அங்குள்ள பனிப்பூங்காவில் சுற்றித் திரிகின்றன. இவை மரக்கிளைகளில் ஏறுவது, சறுக்கி விளையாடுவது போன்றவற்றில் ஈடுபடுவது உற்சாகம் அளிப்பதாக அங்குள்ள ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன காலத்திற்கு ஏற்ப நாட்டை மேம்படுத்துவதில் மக்களவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சமூகத்தின் முன்னேற்றம் குறித்து செய்திகளை வழங்குவது ஊடகத்துறையின் கடமையாகும். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். வங்கக்கடலில் சென்னைக்கு அருகே 590 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி நாளை மறுநாள் மகாபலிபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை. நிவர் தீவிர புயல் வரும் 25 தேதி கரையை கடக்கும்போது மின்சாரம் துண்டிக்கப்படும். மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.